ராஜா ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எதை கொண்டு வந்தாய் நீ கொண்டு செல்ல ஒரு அழகான கிராமத்தில் சொம்ப வசதியோட ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் காலடி வைக்காத இடமே இல்லை அதாவது செய்ய முடியாத தொழில்களே இல்லை எல்லா துறைகளிலும் கை தேர்ந்தவராக வாழ்ந்துட்டு வந்தார் இதனால் இவரது வருமானமும் ரொம்ப அதிகம்தான் வேண்டான வங்கியில் செல்வத்தை வச்சாலும் அது குட்டி போட்டு வட்டின்னு தன்னுடைய செல்வத்தை பெருக்கிட்டே போச்சு அந்த அளவுக்கு இருந்தார் அவரது குணமோ இல்லை பிறவி இயல்போன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு படு கஞ்சத்தனம் இவருக்கு ஒன்று இருக்கு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக தானம் அளிக்க மாட்டார் எதையும் நம்பி யாரிடமும் கொடுக்க மாட்டார் ஏன் இவர் கையால் எதையும் மற்றவங்களுக்கு தரவும் மாட்டார் எதை கொடுக்க நினைச்சாலும் மேச அல்லது தட்டில் வச்சோ தான் கொடுப்பார் தன்னுடைய கையில் கொடுத்தா அதிர்ஷ்டம் குறைஞ்சிருன்னு அவருக்கு அவ்வளோ கஞ்சத்தனம் இவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுக்கோ அல்லது இவரது செல்வத்திற்கோ எந்த குறைவும் இல்லை இவர் இருக்கிற இடம் கிராமந்தான்னாலும் இவரது வீட்டை பார்த்தா ஒரு நாட்டோட அரண்மனை மாதிரி காட்சி தரும் அந்தளவுக்கு வசதி மிக்கவராக வாழ்ந்து வந்தார் இவரின் ஆடம்பத்திரத்திற்கும் செல்வத்திற்கும் அளவே இல்லை எது சொன்னாலும் செஞ்சு முடிக்க கையசைச்சா கொண்டு வந்து கொடுக்க பணிவிடைகளை செய்து முடிக்க பல பேர் காத்துட்டு இருக்காங்க ஆனால் வாழ்வில் நிம்மதி மட்டும் இல்லை மகிழ்ச்சி இல்லை வாழ்வில் எப்படி நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சு நினச்சே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல வாரங்கள் கழிஞ்சிச்சு பல மாதங்கள் கழிஞ்சிச்சு இவர் நிம்மதியாக தூங்கி திடீர்னு செவி வழியாக ஒரு செய்தி வந்துச்சு அது என்ன தெரியுமா அவர் இருக்கிற கிராமத்துக்கு அருகில் ஒரு சிறு காட்டில் வனத்துல ஒரு சாமியார் இருக்கிறாரு அதாவது அந்த துறவி இருப்பதாகவும் அவர் சொல்வதெல்லாம் நிறைவேறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற அறிவுரை ஏற்று நடந்தால் வாழும் காலங்களில் வாழ்க்கையில் நிம்மதி பெறலான்னு சொன்னாங்க சிலர் கூறுறது அவர் செல் செவிகளில் விழுந்துச்சு இதை கேட்ட உடனே அவரை காணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரி இவருக்கும் அந்த ஆர்வம் வந்துச்சு ஆர்வம் ரொம்ப அதிகமாச்சு உடனே அந்த துறவி இருக்கிற இடத்துக்கு எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகணுன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் மறுநாள் விடியர் காலையிலேயே அவருக்கான மிகுந்த ஆர்வத்தோட மிக மிக அவசரமாக கிளம்பி போயிட்டாரு அந்த வனத்தில் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு அதுவோ ரொம்ப ரொம்ப எளிமையானதானது ரொம்ப சின்னதாகவும் இருந்துச்சு மேலும் உள்ளே போன செல்வந்தருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஆசிரமத்தோட உள்ள ஒரு எளிமையான கயிற்றுக்கட்டில அமர்ந்து அமர்ந்திருந்தார் அந்த துறவி அவரை வரவேற்று ஆசிகள் கூறி அந்த கயிற்றுக்கட்டில் அமர சொன்னார் தங்கத்தட்டில் உணவருந்தி இரு பக்கமும் வெண் சாமரம் வீச பஞ்சு படுத்து உறங்கிய அந்த செல்வந்தருக்கும் இது புதுமையாக தான் இருந்துச்சு அந்த அறையில சில சுபடிகளும் எளிமையான கயிற்றுக்கட்டலும் மட்டுமே இருந்துச்சு இதை கண்டு வியப்படைஞ்ச செல்வந்தர் அந்த அறையுள்ள இல்லையே உங்க பொருட்களெலாம் எங்கன்னு கேக்கிட்டாரு அந்த துறவி கிட்ட அதற்கு அந்த துறவி உங்கள் தான் பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட செல்வந்தர் நான் இங்கே விருந்தினராக வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் கழிக்க போகிறேன் இங்கே எனக்கு எதுக்கு பொருட்கள் அப்படின்னு கேட்டார் இப்போது துறவி பதில் சொன்னார் அன்பரே நானும் இந்த உலகில் ஒரு விருந்தினராக தான் வந்திருக்கேன் எனக்கு எதுக்கு இங்கே பொருட்கள் அப்படின்னு சொன்ன உடனே செல்வந்தரின் முகம் கொஞ்சம் மாறி தன்னோட குழப்பத்திலிருந்து தெளிவடைஞ்சார் இதன் மெய்யான தத்துவத்தை புரிந்துக்கிட்ட அந்த செல்வந்தர் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போனார் மேலும் அந்த திருவை சொல்ல வரது என்ன அப்படின்னா வாழும் காலங்களில் நமது வாழ்க்கையில் சேர்த்து வைத்த செல்வத்தையோ அல்லது இருக்கும் செல்வத்தையோ இல்லாதவர்களுக்கு தானம் அளித்து அதில் வரும் இன்பத்தை கண்டாலே அந்த நாள் நமக்கு நிம்மதியாகவும் இனிமையாகவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு எதை கொண்டு வந்தாய் நீ கொண்டு செல்ல நன்றியுடன் ராஜா ஆன்மீகம்